வாட்ஸ்அப் வெப்பில் கஸ்டமர் ஸ்டிக்கர்ஸை வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த கஸ்டம் ஸ்டிக்கர் மேக்கரை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வாட்ஸ்அப் வெப்பில் எப்படி கஸ்டமர் ஸ்டிக்கர்ஸை வந்து மேக் பண்ணி சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட கியூஆர் கோட் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இப்போ நான் சேட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அட்டாச்மெண்ட் ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணணும், இதில் ஸ்டிக்கர்ஸ்னு ஆப்ஷன் ஷோ ஆயிருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம எந்த ஸ்டிக்கரை மேக் பண்ணணும், என்னோட எக்ஸாம்பிளுக்கு என்னோட பிஎன்ஜி இமேஜ் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த இமேஜில் வந்து ஸ்டிக்கரை நம்ம எந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குதுன்னா அவுட்லைன். இந்த அவுட்லைன் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு பெரிய இமேஜ் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு சின்ன பார்ட் சின்ன பொசிஷனை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும்னா இந்த அவுட்லைன் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்மளோட ஹெட் பொசிஷன் மட்டும் தனியாக கட் பண்ணியிருக்கணும்னா இதை நம்ம கிளிக் பண்ணி அவுட்லைன் நம்ம கொடுத்தோம்னா இப்போ செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்தோம்னா நமக்கு அந்த ஹெட் பொசிஷன் மட்டும் தனியாக வந்து கிடச்சிடும். ஸோ இதுதான் அந்த அவுட்லைன் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். பெரிய இமேஜிலிருந்து ஒரு சின்ன பார்ட்டை வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் அண்டூ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அண்டு வந்துடும். ஸோ மறுபடியும் இது ஷோ ஆகுது. இது மறுபடியும் நீங்கள் போக என்ன பண்ணணும்னா அதே அவுட்லைன் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து போயிடும். அண்ட் பக்கத்தில் எமோஜி ஐக்கான் இருக்குது. அந்த எமோஜி ஐக்கான் உங்களுக்கு எந்த எமோஜி வந்து அதில் ஆட் பண்ண விருப்பமோ அந்த எமோஜி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எந்த எமோஜி ஆட் பண்ணலாம், இப்போ அந்த கண் இமோஜி வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் ஏதாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சின்னதாக பெருசாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி பக்கத்தில் வந்து வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது நீங்கள் எமோஜி ஆட் பண்ணாலும் செலக்ட் பண்ணி நிறைய எமோஜிஸ் இருக்குது, ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் ஸ்டிக்கர் ஐக்கான்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஒரு ஸ்டிக்கர்ஸும் இப்போதைக்கு நான் வந்து யூஸ் பண்ணல. அண்ட் எதுவும் வந்து ஃபேவரட்டிஸாக வந்து செலக்ட் பண்ணி வைக்கல, அதனால தான் வந்து எனக்கு எதுவுமே ஷோ ஆகலை. நீங்கள் ஏதாவது ஃபேவரட்டாக செலக்ட் பண்ணியிருந்தீங்களா, ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது டவுன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் அதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் டெக்ஸ்ட் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஏதாவது டைப் பண்ணுறதுனால டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட நேம் வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். பக்கத்தில் பென்சில் ஐக்கான் கொடுத்துருக்காங்க, இதான் அந்த ட்ராயிங் பண்ணுறதுனால ட்ரை பண்ணிக்கலாம். கீழே நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம நேரம் பக்கம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கலர் இதில் சூஸ் பண்ணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது நீங்கள் ட்ரா பண்ணுறாலும் ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்படி வந்து சும்மா ஜஸ்ட் கிறுக்குனேன். அண்ட் நீங்கள் ஏதாவது ட்ரா பண்ணாலும் ட்ரா பண்ணிக்கலாம், அந்த கலர் சேஞ்ச் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாலும் ஸ்மால் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் லார்ஜாகவும் ஸ்மாலாகவும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் பக்கத்தில் வந்து கிராப் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இந்த இமேஜை கிராப் பண்ணுறாலும் கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிட்டு டன் கொடுத்தோம்னா இமேஜ் வந்து கிராப் ஆயிடும். ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சென்ட் கொடுத்தா நமக்கு அது ஸ்டிக்கராக வந்து கன்வெர்ட் ஆகி சென்ட் ஆயிரும். ஸோ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சிம்பிள் தான், நம்ம ஒரு இமேஜை வந்து சென்ட் பண்ணுவோம், ஒரு இமேஜ் நம்ம பர்சன்ஸ்க்கு ஏதாவது சென்ட் பண்ணும்போது ஆண்ட்ராய்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது டெக்ஸ்ட்டோ இல்லை ஸ்டிக்கர்ஸோ இமோஜிஸ் ஆட் பண்ணி சென்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மெத்தட் தான் இப்போது இந்த டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர்ஸாக மேக் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஈஸியாக சென்ட் பண்ணி கொடுக்கும். இதை அவங்க சேவ் பண்ணிவிட்டு அவங்க மற்ற யாருக்காவது கூட ஈஸியாக வந்து சென்ட் பண்ணலாம். ஆண்ட்ராய்டுக்கும் வெப்புக்கும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. கஸ்டமர் ஸ்டிக்கர் மேக் பண்ணி சென்ட் பண்ணுறது, இதில் நம்ம ஸ்டிக்கராக மேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அதில் நம்ம ஏதோ ஒரு பர்சனுக்கு வந்து இமேஜ் வந்து சென்ட் பண்ணுற முன்னாடி நம்ம ஏதாவது ஆட் பண்ணுறது, இமேஜ் ஆட் பண்ணுற, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, ட்ராயிங் பண்ணுறதுல ட்ராயிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்ட் பண்ணுவோம். அது இமேஜாக சென்ட் பண்ணுவோம், இது ஸ்டிக்கராக சென்ட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. அண்ட் அவ்வளோதாங்க சின்ன வீடியோ இது, எப்படி நம்ம ஸ்டிக்கர்ஸ் மேக் பண்ண சொல்லி வந்து பார்த்துருப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கீழே இருக்க அம்சத்தில் மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு டவுட்ஸ் வந்து தாராளமாக கிளியர் பண்ணுறேன்.